Hello friends, welcome to Kalai's Home Kitchen. Vanga iniki namma channel la ellarku pidicha mutton masala seyla paramparai suveyila seyla romba super ah irukum. Idu idli dosa chapati kala nalla thokku mari irukum. Adukku first na or 1/2 kg mutton ah nalla wash panni eduthirken. Cooker la potukalam. Idu kuda konjama manjathool உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மட்டன் வேகற அளவுக்கு உப்பு போட்டா போதும் இது கூட ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி மட்டன்ல வேக வைக்கறப்ப தண்ணி வரும் அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம வேக வெச்சுக்கலாம் இது கூட நான் தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கறேன் கொஞ்சமா நீங்க தேங்காய் வேணும்னா போட்டுக்கங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிருங்க தேங்காய் மட்டன் கூட சாப்பிடுறப்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் வெள்ளை பூசணி போட்டா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் மட்டன் கொழுப்புங்கறனால வெள்ளை பூசணி கொழுப்பு சத்தல எடுத்துறோம் அதனால வெள்ளை பூசணி கூட கட் பண்ணி போட்டா நல்லா இருக்கும் மட்டன் கூட ஒரு 6 விசில் விட்டுக்கறேன் நான் உங்க குக்கர் தகுந்த மாதிரி நீங்க விசில் விட்டு எடுத்து வெச்சுக்கங்க இப்ப கடாயில மசாலாலாம் வறுத்துக்கலாம் நான் 1 டேபிள்ஸ்பூன் வரமல்லி எடுத்துர்க்கேன் இது கூட 3 மிளகாய் எடுத்துர்க்கேன் ஆல்ரெடி நம்ம 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூளும் போட்டுறோம் 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் குருமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமா சோம்பு கறுவப்புள போட்டுக்கலாம் பொடிய கட் பண்ண தேங்காய் கொஞ்சமா எடுத்துக்கறேன் நானு இது நல்ல கிரேவி திக்கா கிடைக்கிறதுக்காக நான் போட்டுக்கறேன் தேங்காய் வேண்டானா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க லாஸ்ட்ல தேங்காய் பாலும் கூட ஊத்திக்கலாம் இப்ப எல்லாமே நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்ல ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸில போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு வெச்சுக்கலாம் இப்ப கடாயில 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன் இது கூட ஒரு பட்டை 2 கிராம்பு ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சமா சோம்பு போட்டுக்கலாம் மட்டனுக்கு சின்ன வெங்காயம் போட்டா டேஸ்டா இருக்கும் நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இது போட்டுக்கறேன் இது கூட கொஞ்சமா கறி லீப் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காய வதங்கற அளவுக்கு உப்பு போட்டா போதும் இப்போ நம்ம ஆல்ரெடி மட்டன்லி போட்டுறோம் பார்த்துட்டு லாஸ்டா போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுர்க்கேன் நான் ஃப்ரெஷா எப்பவுமே தட்டி போட்டுக்குவேன் கூட ஒரு சின்ன தக்காளியை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் மட்டனுக்கு தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம் சிக்கன் மாதிரி தக்காளியோட டேஸ்ட் இருக்க கூடாது மட்டன்ல அதனால சின்னதா தக்காளியை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரணும் இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச பேஸ்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தொக்கு மாதிரி செய்கிறோம் அதனால அளவாக மிக்சி கழுவுன தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனையும் அதை தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அது ஊற்றிக்கோங்க ஆல்ரெடி எல்லாமே வணக்கி அரைச்சது அதனால் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா திக்காகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நான் மேலால் பெப்பர் தூவ போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நான் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பர் பொடியை மேலால் தூவிக்கலாம் மட்டன் சிக்கன் குழம்புக்கெல்லாம் நான் தேங்காய் ஆட் பண்ணுவேன் அதனால் மேலால் தேங்காய் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் சூப்பரான மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாரம்பரிய சுவையில் இதெல்லாமே அரைச்சி வச்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி இட்லி தோசை ரச சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ரச சாப்பாடுக்கு தான் வச்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ